100,000 ரூபாய் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆறுகாட்டுத்துறை மீனவர்களை கத்தியை காட்டி மிரட்டி ₹100,000 மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதானியம் தாலுகா ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த விமலா என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே ஊரை சேர்ந்த குமரிமுத்து, அமுதகுமார், ரஞ்சித், அருள்ராஜ், நாகராஜ் ஆகியோரும், அதே ஊரை சேர்ந்த சிவபாலன் என்பவருக்கு சொந்தமான படகில் சுதாகர், அருள், ஆண்டவர், வேலவன், செல்வமணி ஆகியோரும் நேற்று முன்தினம் மதியம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதேபோல ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான படகில் அதே ஊரை சேர்ந்த ராமச்சந்திரன், ஜெகதீசன், அருள் ஆகியோரும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் 14 பேரும் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகை மாவட்ட மீனவர்களின் படகுகளை மறித்தனர். பின்னர் கடற்கொள்ளையர்கள் 2 பேர் கத்தியுடன் மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை மிரட்டி அங்கிருந்த வாக்கி டாக்கி, GPS கருவி, பேட்டரி, செல்போன், பாராசூட் ஆங்கர், டார்ச் லைட், தார்பாய், சிக்னல் லைட், உணவுப் பொருட்கள், மீன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையடித்து சென்ற பொருட்களின் மதிப்பு ₹100,000 இருக்கும் என கூறப்படுகிறது. ₹100,000 மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய தஞ்சாவூர் டேட்டாபேஸ் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.